ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரியாஸ் கேஃபிட்டேரியா சேனல். இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, பெங்களூர் மாரத்தறையில் இருக்கக்கூடிய லலிதா ஜுவல்லரி தான் வந்திருக்கோம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து இந்த வீடியோ ஒரு வாட்டி போஸ்ட் பண்ணியாச்சு, கலெக்ஷன்ஸ் எல்லாமே போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ், அதை பார்த்துக்கோங்க போயிட்டு. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை டி நகரில் இருக்கக்கூடிய லலிதா ஜுவல்லரியோட கலெக்ஷன்ஸ் வீடியோ எல்லாமே போட்டிருக்கோம் நம்ம சேனலில், அதையும் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா போய் பார்த்துக்கோங்க கலெக்ஷன்ஸ்லாம் வேணும்னா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது, டூ வீலர் அண்ட் கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ். மெயின் ரோடில் ஆப்போசிட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஜிஆர்டி ஆப்போசிட்டே தான் லலிதா ஜுவல்லரி வருது. உங்களுக்கு மாரத்தள்ளிக்கு போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து உங்களுக்கு பார்த்துடலாம். கிட்டியே இருக்கும் எல்லாமே, நியர்பை ஷாப்ஸ் எல்லாமே. இப்போ நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறது தான், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு பெல்ஸ் வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அது கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் ஆப்ஷன் வரும், அது சேர்த்து கிளிக் பண்ணிங்கன்னா எப்போ இந்த மாதிரி வீடியோஸ் போடணும் எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக வந்துருச்சாக. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உள்ளே போயிட்டு கலெக்ஷன்ஸ் ஒன் பை ஒன்னாக வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இயரிங் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். இயரிங் கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 கிராம்ஸ்லேருந்து 35 கிராம்ஸ் வரையுமே இருக்குது. இங்கே வந்து இந்த ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி வந்து 4% வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. மேக்கிங் சார்ஜஸ் கிடையாது, வேஸ்டேஜ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 13-15% வரலும் சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஜுவல்லரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன்ஸ் அண்ட் பேர்ல்ஸ் வச்சு இருக்கக்கூடிய இயரிங் ஜுவல்லரி தான். ரொம்ப க்யூட்டாக சின்ன சின்னதாக இருக்குது எல்லாமே, ஸ்டோன்ஸ் அண்ட் பேர்ல்ஸ் வச்ச மாதிரி. ஒன்ஸ் நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணாமல் அப்படியே யூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த பேர்ல்ஸ் அண்ட் ஸ்டோன்ஸ் இருக்கக்கூடிய ஜுவல்லரி எல்லாமே நீங்கள் வாங்கிக்கலாம். சப்போஸ் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுறதா இருந்தீங்கன்னா அது வந்து சேஞ்ச் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா பேர்ல்ஸ் அண்ட் ஸ்டோன்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிவிடுவாங்க, அந்த சார்ஜஸ் எல்லாமே நீங்கள் பே பண்ண வேண்டியதாக இருக்கும். ஒன்ஸ் ஒரு வாட்டி நீங்கள் வாங்குறப்ப கிளியராக வந்து சேஞ்ச் பண்ண போகிறீங்களா இல்லையான்னு டிசைட் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. ஸ்டோன்ஸ் அண்ட் பேர்ல்ஸ் இருக்கக்கூடிய ஜுவல்லரி எல்லாமே கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஸ்டோன்ஸில் இருக்குது, பேர்ல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிமிக்கி எல்லாமே வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 2 கிராம்ஸ்லேருந்து அப் டூ வந்து 35 கிராம்ஸ் வரக்கூடிய இயரிங்ஸை இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆர் 6 கிராம்ஸ்லேருந்து இருக்குது எல்லாமே. இது வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம், இந்த மேலே எடுத்துகிட்டு கூட கீழே ஜிமிக்கிக்கு வந்து தனியாக உங்களுக்கு கிடைக்கும் ரிங் மாதிரி அட்டாச் பண்ணுற மாதிரி, அப்படி கூட போட்டுக்கலாம். 2-இன்-1 கலெக்ஷன் தான் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜிமிக்கிலே வந்து டிஃப்ரெண்ட்டாக போகணும், மேலே வந்து அந்த ஸ்டார்டிங் வரக்கூடிய இயரிங் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் வாங்கிக்கலாம். எப்பவுமே ரவுண்ட் ஃப்ளவர் வராமல் ஆர்டின் இருக்க மாதிரி, அப்புறம் வந்து ஒரு ஸ்டார்ஸ் வர மாதிரி இந்த மாதிரி இருக்கும். இதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டிக் கலெக்ஷன்ஸுமே வச்சுருக்காங்க சின்ன சின்னதாக. இது வந்து ஒரு 6 கிராம் 7 அப் டு 8 கிராம்ஸ் போலமே உங்களுக்கு கிடைக்குது. காஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் லட்சுமி வர மாதிரி டிசைன்ஸுமே இருக்குது. இதெல்லாமே வந்து அப் டு 8 கிராம்ஸ் 9 கிராம்ஸில் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணலாம், கனமாக இருக்குது. நீங்கள் வெளியே வந்து சாரீஸ் ஃபங்க்ஷன் கூட போட்டு போகலாம், அந்தளவுக்கு க்யூட்டாக இருக்குது. இதிலே வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் ஜிமிக்கி கூட நீங்கள் போட்டுக்கலாம். இதில் வர நான் காமிக்கிற எல்லா கலெக்ஷன்ஸ் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஜிமிக்கி வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், சூப்பராகவே இருக்கும். இது தனித்தனியாக ஜிமிக்கி வந்து மாட்டுற மாதிரி இருக்கும்ல, அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் தனித்தனியாக நீங்கள் மாட்டிக்கலாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே. இந்த இயரிங்ஸுக்கும் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே அட்டாச் பண்ணிக்கலாம் ஜிமிக்கியை. ஒரே ட்ரேயில் வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் மேட்ச் பண்ணி வச்சுருக்காங்க. எல்லோ கோல்டு ஸ்டோன்ஸ் வந்து இருக்கிற மாதிரி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கலெக்ஷன்ஸ் பேர்ல்ஸ் இருக்க மாதிரிலாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. உங்களுக்கு வந்து எந்த கலெக்ஷன்ஸ் வேணுமோ அதுக்கேற்றமே நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம், ஈஸியாகவே இருக்கும். இந்த ட்ரே எடுத்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் மேலே. இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் 2 கிராம்ஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நான் ஸ்டார்டிங்லேருந்து உங்களுக்கு காமிச்சிருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 2 கிராம்ஸ்லேருந்து அப் டு 35 கிராம்ஸ் வரலாம் இருக்குது. சைஸ் பொறுத்து வேரியேஷன் ஆகுது. இதோட வேஸ்டேஜ் வந்து சார்ஜஸ் 13-15% வரலும் சார்ஜ் பண்ணுறாங்க. அது வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரியும் டிஃபர் ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சோக்கர் டிசைன் தான் பார்க்க போகிறோம். இந்த சோக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். சம வெயிட்டில் இருக்குது, யூனிக்காக இருக்குது, ஆன்டிக் கலெக்ஷன்ஸ் இது. நீங்கள் மேலே பார்த்தது கீழே இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா பேர்ல்ஸ் அண்ட் ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி. ரொம்ப ஹெவியாக நீங்கள் பார்க்கணும், மேரேஜுக்கு செட் எடுக்க சோக்கர்லாம் எடுக்கணும், இந்த மாதிரி ஆன்டிக்கில் பேர்ல்ஸில் எடுக்கணும், ஸ்டோன்ஸில் எடுக்கணும்னு வச்சிங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்கான கலெக்ஷன்ஸாக வச்சுருக்காங்க. பிங்க் பேர்ல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் காம்பினேஷன் கொடுத்து, பிங்க் அண்ட் க்ரீன் காம்பினேஷன். சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டிக்கில் கொடுத்துருக்காங்க. சோக்கரில் வரக்கூடிய இயரிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. கீழே மேலே வந்து பார்த்தீங்கன்னா பேர்ல்ஸ் அண்ட் பிங்க்கில் கொடுத்துட்டு ஸ்டோன்ஸ் அண்ட் பேர்ல்ஸ் மிக்ஸ் ஆன மாதிரி. இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் வந்து பார்க்கறதுக்கு 10 கிராம்ஸ் ஸ்டார்ட் ஆகுது, 10.8 கிராம்ஸ் ஸ்டார்ட் ஆகுது இயரிங். பார்க்கறதுக்கு சிம்பிளாக தான் இருக்குது, ஏன்னா சோக்கர் ஹெவியாக இருக்கனால இயரிங் வந்து நம்மளுக்கு வந்து கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. சோக்கர் வந்து பார்த்தீங்கன்னா 98 கிராம்ஸ் வருது. இது ரெண்டுமே சேர்த்து நீங்கள் மேரேஜுக்காக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சோக்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி, பேர்ல்ஸ் அண்ட் ஸ்டோன்ஸ். இயரிங் வந்து பார்த்தீங்கன்னா 15.700 மில்லிகிராம்ஸ் இருக்குது. சோக்கர் வந்து பார்த்தீங்கன்னா 107.53 மில்லிகிராம் இருக்குது. ஹெவியான சோக்கர், பேர்ல்ஸ் வந்து ஸ்டோன்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. லெகங்காக்கு அப்புறம் வந்து ஃபுல் ஃப்ராக்ஸ்க்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா செம சூப்பராகும். கோல்டில் நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா
நெக்ஸ்ட் வந்து இயரிங்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெவியாக கொடுத்துருக்காங்க. இதில் இந்த சோக்கர் பொறுத்தவரை சூப்பராக இருக்குது. நிறைய பேர் ஸ்டோன்ஸ் அண்ட் பேர்ல்ஸ் லைக் பண்ணுறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் பார்த்துட்டுருக்குது எல்லாமே ஆரம் வந்து 16 to 200 grams குள்ளே இருக்கக்கூடிய ஆரம் தான். இதுக்கு ஜிஎஸ்டி 4%, மேக்கிங் சார்ஜஸ் வந்து கிடையாது. வேஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 12 to 14% வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இது எல்லாமே வந்து சைடில் இருக்கிறதுலாம் பேர்ல்ஸ் அண்ட் ஸ்டோன்ஸ். இதை நீங்கள் கேட்டால் கூட மிக்ஸ் பேட்ச் பண்ணி உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி தருவாங்க. நீங்கள் வந்து ஆர்டர் கொடுத்துட்டு போவாங்க. அந்த மாதிரினா பேர்ல்ஸ் டிசைன்ஸ் எந்த மாதிரி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி உங்களுக்கு ரெடி பண்ணி தருவாங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆரம் எல்லாமே ஆன்டிக் அண்ட் ஸ்டோன்ஸ் இருக்கக்கூடிய பேர்ல்ஸ் இருக்கக்கூடிய ஆரம் தான். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூனிக்கான கலெக்ஷன்ஸ், நிறைய பேர் இந்த மாதிரி லைக் பண்ணுவாங்க. ஆனால் ஒன்ஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணாமல் யூஸ் பண்ணுறது நல்லது. இந்த மாதிரி நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா எல்லா கலெக்ஷன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா செம யூனிக்காக இருக்குது. இதெல்லாமே ஆர்டிஃபிஷியலில் வரக்கூடிய ஜுவல்லரி பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஆனால் கோல்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கெல்லாம் பேர்ல்ஸ் அண்ட் ஸ்டோன்ஸ் வச்சு உங்களுக்கு பண்ணியிருக்காங்க. 16 gramsலேருந்து 200 gramsலலாம் வந்து உங்களுக்கு இருக்குது. இது பாருங்கள், இந்த நெக்லஸ் வந்து 43 grams சம்திங் இருக்குது. பார்க்குறதுக்கு வந்து சூப்பராக இருக்குது. பட்டு சாரீக்கு நார்மலாக வந்து நீங்கள் சிம்பிளாக ஒரு சாரீ போட்டு நெக்லஸ் அண்ட் ஆரம் போட்டிங்கனாலே சூப்பராக இருக்கும். இதுக்கு எல்லா காம்பினேஷன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பேங்கிள் கலெக்ஷன் தான். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா டிநகர் லலிதா ஜுவல்லரி இருக்கக்கூடிய பேங்கிள் கலெக்ஷன்ஸ் எல்லாமே போட்டிருக்கோம். அது வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குற ஃப்ரெண்ட்ஸ் போய் பாருங்கள். ரொம்பவே வந்து யூனிக் அண்ட் நீட்டான கலெக்ஷன் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேங்கிள் வந்து பேபி பேங்கிள்ஸுமே நான் போட்டிருக்கேன், அதுவும் போய் பார்த்துக்கோங்க. இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 16 gramsலேருந்து 60 gramsக்குள்ளே இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் பேங்கிள் கலெக்ஷன்ஸ். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேஸ்டேஜ் வந்து 13%லேருந்து 15% வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இது நீங்கள் செட்டாகவும் எடுத்துக்கலாம், இல்லை வந்து டபுள் டபுளாக வேணுனா கூட எடுத்துக்கலாம் நீங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா 36 gramல இருக்குது. டபுள் பீஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 36 gram வருது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒன்று ஒன்று யூனிக்காக இருக்குது. உங்களுக்கு பேர்ல்ஸ்லாம் எனக்கு வேண்டாம், இந்த மாதிரி கலர் கூட எனக்கு வேணாம், பிளெயினாக இருக்குது கூட, அந்த மாதிரி கலெக்ஷன்ஸும் வச்சுருக்காங்க. உங்களுக்கு அதுவும் நான் காமிக்கிறேன். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 28 gramsல வருது. ரெண்டு பேங்கிள் செட் பேங்கிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 28 grams 34 grams அந்த மாதிரி வருது. கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் வேறு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கனமாக எடுக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வேறு யூஸ் பண்ணிக்கலாம். டெய்லி வேர் பேங்கிள்ஸில் கூட இருக்குது. டெய்லி வேர் பேங்கிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே இல்லாமல் பிளெயினாக வரக்கூடிய பேங்கிள்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. இது வந்து ஃபங்க்ஷன் வேர் பேங்கிள்ஸ் தான். ஒரு 3 சவரன் 2 சவரன் எடுக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வேருக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஃபங்க்ஷன் வேர், பிளெயினாக இருக்குது பாருங்கள். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கலெக்ஷன்ஸுமே வந்து மிஸ்மேட்ச் பண்ணி வச்சுருக்காங்க. உங்களுக்கு தனி பிளெயின் கோல்டு வேணா கூட இருக்குது பாருங்கள். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரது எல்லாமே பிளெயின் கோல்டு ஒரு ரேக் ரோ மட்டும் வச்சுருக்காங்க. நல்லா வந்து ஒரு 200 சவரன் வரது கூட வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேங்கில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். வாட்ச் கட்டிட்டு சிங்கிளாக கூட நீங்கள் போட்டுக்கலாம். போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா டிநகர் லலிதா ஜுவல்லரி இருக்கக்கூடிய வீடியோஸில் எல்லாமே வந்து நான் வேஸ்டேஜ் அண்ட் மேக்கிங் சார்ஜஸ் பற்றி நான் டீட்டெயில்ஸ் எதுவுமே சொல்ல, ஜிஎஸ்டி எல்லாமே. இப்போ வந்து இந்த வீடியோஸில் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் எல்லாமே. போன வீடியோவில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஜிஎஸ்டி அப்புறம் வந்து மேக்கிங் சார்ஜஸ் எப்படி பண்ணுறாங்க, அப்புறம் வேஸ்டேஜ்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டிருந்தீங்க. நிறைய பேர் கேட்டனால அதை வந்து இந்த வீடியோ நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். எந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு மேற்கொண்டு வேணும்னாலும் கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வேணும்னு சொல்லிட்டு ஆரம் செட் பேங்கிள்ஸ் எந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வேணும்னாலும் நீங்கள் கையில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கலெக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு நான் உங்களுக்காக வந்து போடுறேன். எவ்வளோ முடியுமோ நிறைய கலெக்ஷன்ஸ் எடுக்க பார்க்குறேன். எந்த ஷாப்பில் கலெக்ஷன்ஸ் வேணும்னாலும் நேம் அண்ட் என்ன மாதிரி கலெக்ஷன் சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கலெக்ஷன்ஸ்லாம் வந்து உங்களுக்காக நான் வந்து எடுத்துகிட்டு போடுறேன். அந்த ஷாப்பில் எந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்குது, எந்த மாதிரி வேஸ்டேஜ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க, மேக்கிங் சார்ஜஸ் இருக்கா, ஜிஎஸ்டிக்கு எவ்வளோ வந்து உங்களுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க, பேங்கிள்ஸ் வந்து எப்படி இருக்குது கலெக்ஷன்ஸ், அதே மாதிரி ஒரு ஒரு டிசைன்ஸுமே எவ்வளோ யூனிக்காக இருக்கா, நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்களா, எல்லாமே உங்களுக்காக வந்து நான் போயிட்டு சர்ச் பண்ணிவிட்டு உங்களுக்காக போடுறேன். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹெவியான வரக்கூடிய பேங்கிள்ஸ் தான். ஒரு பேங்கிள் போட்டிங்கனாலே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பார்வையாக நல்லா சூப்பராக உங்களுக்கு எடுத்து கொடுக்கும் சாரீஸ்க்கெலாம். ரெண்டு பேங்கிள் இந்த சைடில் ரெண்டு பேங்கிள் இந்த சைடில் ரெண்டு பேங்கிள் ரெண்டு கையிலுமே நீங்கள் போட்டிங்கன்னா அவ்வளோ வந்து சூப்பராக இருக்கும். இது ஆன்டிக் அண்ட் யூனிக்காக ஒரு டிசைன் இருக்குது. எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மிலாம் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. லக்ஷ்மியோட ஃபேஸு அந்த மாதிரிலாம் வந்து யூனிக்காக வந்து பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி ஆன்டிக்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வச்சுருப்பாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து டிஸ்பிளேக்காக வச்சிருந்த கலெக்ஷன்ஸ் தான். மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா சிலது டிஸ்பிளேயில் இருக்கிறது நான் காமிச்சிருப்பேன், சிலது வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தும் நான் காமிச்சிருப்பேன். இது எல்லாமே சோக்கர் கலெக்ஷன்ஸ் தான். சோக்கர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான சோக்கர்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் லாங்கில் வந்து ஒட்டியானம் டிசைன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ப்யூர் கோல்டில்
ஃபுல் கோல்டு, எல்லோ கோல்டில் வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மியெலாம் வந்து லக்ஷ்மியோட டிசைன்ஸ்லாம் வர மாதிரி வச்சுருக்காங்க. நிறைய பேர் வந்து ரேராக தான் வாங்குவாங்க. வாங்குறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலெக்ஷன்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் இயரிங் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக இயரிங் கலெக்ஷன் மட்டும் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். 2 கிராம்ஸ்லேருந்து 35 கிராம்ஸில் இருக்கக்கூடிய இயரிங் கலெக்ஷன் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 6 கிராம்ஸ் அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும். 2 கிராம்ஸ்லேருந்து ரொம்ப சின்ன சின்னதாக இருக்குது, ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 2 கிராம்ஸு. பெருசாக இருக்குது வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மீடியம் சைஸில் இருக்குது வந்து 4 கிராம்ஸ் 6 கிராம்ஸ் அப்படி இருக்குது. அப் டூ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 35 கிராம்ஸ் வரையுமே இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது. 35 கிராம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஹெவியாக உங்களுக்கு கிடைக்கும். ஜிமிக்கிலாம் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஆன்டிக் ஜிமிக்கி, நார்மல் கோல்டு ஜிமிக்கி, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டிக் ஜிமிக்கிஸ். அது பக்கத்தில் இருக்க ட்ரே வந்து பார்த்திங்கன்னா சாந்துபலி இயரிங்ஸ்னு சொல்லுவாங்க. அது கலெக்ஷன்ஸுமே ஆன்டிக்லேயே வச்சுருக்காங்க. கோல்ட்லேயும் கூட உங்களுக்கு 2 கலெக்ஷன்ஸுமே வச்சுருக்காங்க. இதெல்லாம் நல்லா ஹெவியான இருக்கக்கூடிய கலெக்ஷன். ஸோ 16 கிராம்ஸ் 20 கிராம்ஸ் அப்படிலாம் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான். அப் டூ இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்குது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 2 கிராம்ஸ்லேருந்து 35 கிராம்ஸில் இருக்கக்கூடிய இயரிங் கலெக்ஷன்ஸ் தான். இந்த ஜிமிக்கிலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்யூட்டாக இருக்குது. 8 கிராம்ஸில் இதெல்லாம் பார்த்திங்கன்னா 8 கிராம்ஸு, ஒரு 12 கிராம்ஸ்க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹெவியாக ஒரு ஜிமிக்கி கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. ஆன்டிக்கோட கோல்டும் மிக்ஸ் பண்ண மாதிரியும் கலெக்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு இதெல்லாமே வந்து உங்களுக்கு வந்து கோல்டில் கொடுத்துருக்காங்க. கோல்டு ஃபினிஷிங்கில் பக்கத்தில் ஆன்டிக்கில் கொடுத்துருந்தாங்க. எல்லா கலெக்ஷனுமே வந்து பார்த்திங்கன்னா யூனிக்காக இருக்குது. ஸ்டெட் கலெக்ஷன்ஸுமே வச்சுருக்காங்க. மாட்டில் கலெக்ஷன்ஸ், பிரேஸ்லைட், அப்புறம் எல்லா கலெக்ஷன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 கிராம்ஸ் அந்த ரேட்டில், அந்த ஸ்டார்டிங் கிராம்ஸ்லேருந்தே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆரம் கலெக்ஷன் தான். ஆரம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து லலிதா ஜுவல்லரியில் வந்து 16 கிராம்ஸ் டு 200 கிராம் வரையுமே இருக்குது. 2 சவரங்கள்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கு வந்து மேக்கிங் சார்ஜஸ் கிடையாது. வேஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 12-14% வரை சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம எடுக்கக்கூடிய ஜுவல்லரியோட வெயிட் பொறுத்து வேஸ்டேஜ் வந்து டிஃபர் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி ஜிஎஸ்டி வந்து பார்த்திங்கன்னா 4% பே பண்ண வேண்டியதாக இருக்கும். எல்லா கலெக்ஷன்ஸுமே வச்சுருக்காங்க. காசு மாலை டைப்பில் வரக்கூடிய சென்டரை வந்து லக்ஷ்மி வரக்கூடிய டாலர்ஸ் வச்சுருக்க நெக்லஸ்லாமே இருக்குது. ஆரமும் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஆன்டிக் கலெக்ஷன்ஸுமே ஆரம் நெக்லஸ்லாமே வச்சுருக்காங்க. இப்போ பார்த்துட்டு இருக்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆன்டிக் கலெக்ஷன்ஸ் தான். ஆன்டிக் வந்து ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாங்கிக்கலாம். ஆனால் ஹெவியாக இருக்கும் உங்களுக்கு வெயிட் எல்லாம் கிராம்ஸ் எல்லாமே. ஒரு 5 சவரன்ஸ் 6 சவரன்ஸ்க்குலாம் வந்து நீங்கள் வாங்குறதுக்கு கொஞ்சம் ரேராக தான் இருக்கும். ஸ்டார்டிங்கே வந்து பார்த்திங்கன்னா 7-7.5 சவரன்லேருந்து நீங்கள் ஸ்டார்டிங் வாங்கிக்கலாம். நல்லாவே ஒரு பார்வையாக உங்களுக்கு லுக் கொடுக்கும் ஆரம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஆன்டிக்கில் எடுத்தால். கோல்டில் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். 5 சவரன்ஸ்லேயே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக கிடச்சிரும். 3 சவரன் 2.5 சவரன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேரளா டிசைன்ஸ் எல்லாமே கிடைக்குது. 3.5 2.5லேயே வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா லலிதா ஜுவல்லரியில் ஆரம் கலெக்ஷன்ஸ் வந்து கேரளா டிசைன்ஸ் கிடைக்குது. நெக்ஸ்ட் நெக்லஸ்மே வந்து பார்த்திங்கன்னா 1.5 சவரன்லேயே வந்து பார்த்திங்கன்னா கேரளா டிசைன் வந்து உங்களுக்கு கிடைக்குது. மேக்ஸிமம் நீங்கள் ஒரு 3.5லேயே வந்து ஆரம் அண்டு நெக்லஸ் நான் எடுத்துக்கணும் அப்படின்னா கேரளா டிசைன் நீங்கள் எடுத்துக்கலாம், சூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டிக் டிசைன்ஸ். ஆன்டிக் டிசைன்லேயே வந்து தனித்தனியாக யூனிக்காக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது எல்லாமே வந்து செம யூனிக்கான கலெக்ஷன்ஸு. உங்களுக்கு ஆன்டிக் பிடிக்கும், இந்த மாதிரி நீங்கள் மேரேஜ்க்காக நீங்கள் எடுக்கிறீங்கன்னா செட்டு ஆன்டிக் வேணும்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அப் டூ வந்து பார்த்தீங்கன்னா 200 கிராம்ஸ் வரையுமே இருக்குது. 2 சவரன் இருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு 200 கிராம்ஸ் வரையுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஜுவல்லரியும் இருக்குது. ஆரம் கலெக்ஷன்ஸும் நெக்லஸ் கலெக்ஷன்ஸுமே வச்சுருக்காங்க. நெக்லஸ் வந்து ஒரு டிசைன் வாங்கிட்டு அதிலே உங்களுக்கு வந்து ஆரம் வேணும்னாலும் அதே கலெக்ஷன்ஸும் வச்சுருக்காங்க. அப்படியும் நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை மிஸ்மேட்ச் பண்ணியும் நீங்கள் ஆரம் அண்டு நெக்லஸ் வந்து நீங்கள் மாற்றி கூட எடுத்துக்கலாம். அந்த மாதிரி கலெக்ஷன்ஸுமே இங்கே இருக்குது. நெக்லஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 4 கிராம்ஸ் 5 கிராம்ஸ் 6 கிராம்ஸ்லேருந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் லலிதா ஜுவல்லரியில். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆரம் கலெக்ஷன் 2.5-3லேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. அந்த மாதிரி கலெக்ஷன்ஸும் நீங்கள் எடுத்துக்கலாம். கம்மியான கிராமில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸுமே வச்சுருக்காங்க. ஹெவியான வெயிட்டில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸுமே இங்கே லலிதா ஜுவல்லரி இருக்குது. உங்களுக்கு வேணும் மாதிரி எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்துட்டு இருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சோக்கர் வித் ஆரம் வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான். சோக்கர் வந்து இங்கே ஸ்டார்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5 சவரன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. கம்மி கிராம்ஸில் வந்து கிராம்ஸில் வந்து கிடையவே கிடையாது சோக்கர். இங்கே வந்து ஹெவியான ஒரு கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க சோக்கரில். ஸோ உங்களுக்கு பார்வையாகவும் இருக்கும், கெட்டியாக இருக்கிறதுக்காக 5 சவரன்ஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 4-5, 4.5, 4-5 அந்த ரேஞ்சில் தான் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு மேலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேயர் வரக்கூடிய செயின்ஸ்லாம் உங்களுக்கு மேலே நீங்கள் பார்த்துருப்பீங்க அதுக்கு மேலே. நெக்ஸ்ட் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கோல்டில் வரக்கூடிய ஜுவல்லரி, பாம்பே டிசைன்ஸ், அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் மிக்ஸ் மேட்ச் பண்ணி வச்சுருக்காங்க. உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நம்ம செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இந்த ரோல தேர்டாக இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா கேரளா டிசைன் நெக்லஸ் அண்ட் ஆரம் எல்லாமே செட்டாக இருக்குது. அந்த மாதிரி டிசைன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்வையாக இருக்கும் கேரளா டிசைன்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா பேபி பேங்கிள்ஸ். பேபி பேங்கிள்ஸ் பற்றி டீட்டெயிலாக வேணும்னா சென்னை டி நகரில் இருக்கக்கூடிய லலிதா ஜுவல்லரியில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே போட்டிருக்கேன். அது வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். பேபி பேங்கிள் கலெக்ஷன்ஸ் எல்லாமே அதில் போட்டிருக்கேன், அதை போய் பாருங்கள். இந்த ஆரம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஆரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கம்மியான இருக்க கிராம்ஸ் தான். 16 கிராம், 17 கிராம், 18 அப் டு வந்து ஒரு 20, 24, 37 உள்ளே இருக்கக்கூடிய டிசைன்ஸ் தான் வச்சுருக்காங்க. 34 கிராம்ஸ் அந்த மிக்ஸ் மேட்ச் பண்ணி வச்சுருக்காங்க கிராம்ஸ் எல்லாமே உங்களுக்கு. 16 ஸ்டார்ட் ஆகுது. இது எல்லாமே சின்ன சின்னதாக இருக்குதுலாம் பார்த்தீங்கன்னா 16 கிராம்ஸ் அந்த மாதிரி வருது. கொஞ்சம் கொஞ்சம் டிசைன்ஸ் டாலர் வந்து இன்க்ரீஸ் ஆகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா கிராமும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. கிராம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் கிட்ட காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த நெக்லஸ் அண்ட் ஆரம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 20 கிராம்ஸில் ஸ்டார்ட் ஆகுது. இது நெக்லஸாகவும் நீங்கள் போட்டுக்கலாம், இல்லை மிடில் ஆரமாகவும் நீங்கள் போட்டுக்கலாம். 2-in-1 கலெக்ஷன்ஸும் நீங்கள் வச்சுக்கலாம். கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா யூனிக்காக இருக்குது. நீங்கள் போடுறப்போ உங்களுக்கு வந்து சூப்பராக வந்து எடுத்து கொடுக்கும். சிம்பிளாக வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை சிம்பிளாக நான் காலேஜ் போகிறேன், சாரீ சிம்பிளாக வந்து நான் போடுற ஒரே ஒரு சிங்கிள் போட்டால் போதும், செயின் டைப்பில் வரக்கூடிய ஆரம் டிசைன்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா செகண்டில் வரதுக்கூடிய ஆரம் எடுத்துக்கலாம். நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் செகண்டில் வருது அந்தமாதிரி கலெக்ஷன்ஸ் எடுத்துக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 4th டிசைன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிம்பிளாக இருக்கும், அந்த மாதிரி நீங்கள் டிசைன்ஸ் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நெத்திச்சுட்டி தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் 4 கிராம்ஸ்லேருந்தே வந்து ஸ்டார்ட் ஆகுது. அப் டூ வந்து பார்த்தீங்கன்னா 16 கிராம்ஸ் வரையுமே இருக்குது. உங்களுக்கு ஹெவியாக வேணும்னா ஒரு சவரனில் கூட வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. கோல்டில் இருக்குது, ஆன்டிக்கில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம். செயின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டைமண்டில் வந்து 4 கிராம்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 4 கிராம்ஸில் வந்து டைமண்ட் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. செயின் அப்புறம் டைமண்ட்ஸ்க்கு வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து டைமண்ட் கலெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு மிக்ஸ் ஆகி வரும் செயின்லாம். அந்த ஸ்டோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டைமண்டில் இருக்கும். டாலரில் வந்து பார்த்தீங்கன்னா 1 கிராம்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 1 கிராம்லேருந்து 8 கிராம்ஸ் வரையுமே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது டாலர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரேஸ்லெட், பேங்கிள் கலெக்ஷன்ஸ், ரிங்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 1.5 கிராம்லேருந்து 10 கிராம்ஸ் வரும் ரிங் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க டைமண்ட் கலெக்ஷன்ஸில். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிங் கலெக்ஷன்ஸ் தான், டைமண்டில் வரக்கூடிய ரிங் கலெக்ஷன்ஸ். அதிலே கோல்டு மிக்ஸ் ஆன மாதிரி டைமண்ட் கலெக்ஷன்ஸுமே வச்சுருக்காங்க. டாலர் கலெக்ஷன்ஸ்லாம் கூட பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது டிசைன்ஸ் எல்லாமே. நீங்கள் உங்களுக்கு உங்களுக்கு பிடிக்கும் டைமண்ட் வாங்கி யூஸ் பண்ணுறவங்களாம் இருந்தீங்கன்னா இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே பிடிக்கும். இயரிங் கலெக்ஷன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இயரிங் டாலர் ரெண்டுமே செட்டாக வரக்கூடிய கலெக்ஷன்ஸ். இதெல்லாமே டைமண்ட்லே டாலர் அண்ட் இயரிங் வரக்கூடிய செட் எல்லாமே 4 கிராம்ஸ்லேருந்து 20 கிராம்ஸ் வரலுமே வந்து உங்களுக்கு வந்து அப் டூ இருக்குது. உங்களுக்கு அப்படி வேணும்னா கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். டைமண்ட் கலெக்ஷன்ஸ் ரொம்ப பிடிக்கும், நாங்கள் வாங்குவோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வரக்கூடிய டாலர் கலெக்ஷன்ஸ். அங்கே இருக்கக்கூடிய டைமண்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒரு வியூ உங்களுக்கு காமிச்சிருக்கேன். டிஸ்பிளேல வச்சுருந்தாங்க நெக்லஸ் அண்ட் ஆரம் கலெக்ஷன்ஸில் மாதிரி சோக்கர் அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த ஷாப்பில் என்னமே கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டுக்காக டிஸ்பிளேல இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸுமே ஒரு வியூ நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதெல்லாமே டைமண்ட் கலெக்ஷன்ஸ் தான். லலிதா ஜுவல்லரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கீம் டீட்டெயில்ஸ்லாம் நிறைய நான் போட்டிருக்கேன். சென்னை டிநகரில் இருக்கக்கூடிய லலிதா ஜுவல்லரி ஸ்கீம் டீட்டெயில்ஸ் போட்டிருக்கேன். எல்லா லலிதா ஜுவல்லரியோட பிரான்ச்சஸ்லேயுமே ஒரே ஸ்கீம் டீட்டெயில்ஸ் தான். அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸே வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காங்க தமிழில். வந்து நான் சென்னையில் எடுத்திருக்கேன், அவங்க வந்து பேசுகிறாங்க, வாங்க பார்க்கலாம். நம்மகிட்ட மொத்தம் 2 ஸ்கீம் இருக்குது மேடம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டெபாசிட் ஸ்கீம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா மந்த்லி நீங்கள் பேமெண்ட் பண்ணுறது. இந்த டெபாசிட் ஸ்கீம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கோல்டு வந்து மந்த்லி பேமெண்ட் பண்ணாமல் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணிக்கலாம். ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படின்னா நீங்கள் ஓல்டு கோல்டாகவும் பண்ணலாம், கேஷாகவும் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக நீங்கள் 100% வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்கலாம். இந்த ஸ்கீமில் மினிமம் 5 மந்த் டைம், 5 மந்த்து நீங்கள் ஸ்கீம் போட்டு உங்களுக்கு 5 மந்த்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா 5% உங்களுக்கு வேஸ்டேஜ் டிஸ்கவுண்ட் ஆகும். 6 மந்த் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா 6% உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆகும். 7 மந்த் ஆயிடுச்சுன்னா 7%, 8, 9, 10 நீங்கள் எவ்வளோ மந்தில் வேணாலும் நீங்கள் வந்து எப்போ உங்களுக்கு தேவையோ அப்போ நீங்கள் எடுத்துக்கலாம். ஆஃப்டர் 11 மந்த் அப்படின்னா 11 மாதம் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் 1 ரூபா கூட வேஸ்டேஜ் நீங்கள் செய்கூலி செய்தார எதுவும் கட்ட தேவையில்லை. ஜிஎஸ்டி மட்டும் 3% பேமெண்ட் பண்ணிங்கன்னா போதும். இது வந்து ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீம். இன்றைக்கி என்ன கோல்டு ரேட் இருக்கோ இந்த ரேட்டை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி பாண்டு கொடுத்துருவோம். கோல்டு ரேட் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் என்ன ஆனாலும் சரி இன்றைக்கி என்ன கோல்டு ரேட் இருக்கோ இதே ரேட்டு தான் உங்களுக்கு கொடுக்க போகிறோம்.
நீங்கள் இன்றைக்கி ஒரு எக்ஸாம்பிள் இன்றைக்கி கோல்டு ரேட் 4500 இருக்குது. இந்த ரேட்டை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி பாண்டு போட்டு கொடுத்துருவோம். கோல்டு ரேட் 5000 போனாலும் சரி, 3500 வந்தாலும் சரி, இன்றைக்கி என்ன கோல்டு ரேட் இருக்கோ இதே ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணி பாண்டு கொடுத்துருவோம். இந்த கோல்டு ரேட் சேஞ்சே ஆகாது. இந்த நீங்கள் எவ்வளோ பவுன் எடுக்கிறீங்களோ அந்த பவுன் உங்களுக்கு கன்ஃபார்மாக நீங்கள் 11 மந்த் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்கலாம். இன்னொரு ஸ்கீம் பார்த்தீங்கன்னா 50% வேஸ்டேஜ் ஸ்கீம், மந்த்லி மந்த்லி பேமெண்ட் பண்ணுறது. மந்த்லி மந்த்லி பேமெண்ட் பண்ணுறது மொத்தம் 12 மந்த் ஸ்கீம். 12 மந்த்தில் நீங்கள் 11 மந்த் பேமெண்ட் பண்ணிங்கன்னா போதும், 1 மந்த் நாங்கள் உங்களுக்கு போனஸ் கொடுத்துறோம். வேஸ்டேஜில் 50% உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். நீங்கள் கட்ட நீங்கள் மாதம் மாதம் கட்டும் போது உங்களுக்கு கோல்டு வெயிட்டாக வந்து ஆட் ஆகிட்டே வரும். அந்த வெயிட்டு நீங்கள் டோட்டலாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரு 10% உள்ள வேஸ்டேஜாக இருந்தது அப்படின்னா நீங்கள் 5% கட்டினீங்கன்னா போதும், 5% உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுப்போம். நீங்கள் எதாக இருந்தாலும் 50% வேஸ்டேஜ் நீங்கள் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆகும். 1 மந்த் போனஸ் உங்களுக்கு இதில் பெனிஃபிட்டாக கிடைக்கும். ரெண்டு ஸ்கீமில் எதில் வேணாலும் நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி அனதர் இன்ட்ரெஸ்டிங் யூஸ்ஃபுல் வீடியோ சொல்லுங்க. உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.